Hello friends, welcome to Tamizh Tech tutorial. In this video, we will talk about Microsoft Word la eppadi multiple column add pandrathu adha pathi nam paakaporam. First vandu ye multiple column vandu nam add pannanum appadina neenga vandu or research article ezhudinga appadina kandipa vandu ungalku two columns vandu theivapadum. Adhe time la vandu paatham appadina ipo vandu or seminar vandu neenga poster ready panna poringa appadina kandipa vandu column vandu multiple add pannuvinga. So indha maari ipo vandu paatham appadina columns vandu multiple add pandra purpose vandu varum. அப்படி வர டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா காலம் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் பேஜஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த பேஜஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் இல்லை அப்படியே விட்டாலும் சரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா லே அவுட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லே அவுட்டில் காலம்ஸ்னு ஒன்று இருக்கும். இதில் பை டிஃபால்ட்டாக ஒன்று தான் இருக்கும். இங்கே டூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டூ காலம்ஸாக வந்து மாறிடும். அதுவே வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு போஸ்டர்லாம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மோர் தென் டூ காலம்ஸ் மேலே உங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ காலம்ஸ் ஃபோர் காலம்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு லெஃப்ட்டு அலைன்மெண்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வரும். அது மாதிரி ரைட் காலம் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து வரும். இன்னும் வந்து டூ காலம்ஸில் வந்து ஈக்குவல் அதாவது மோர் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ டூ காலமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் காலம் வித்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளை வந்து ஹோல்ட் ஆக மாட்டா அல்லது இந்த பர்டிகுலர் பேராகிராஃபாக கேட்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை மொத்த டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிஃபால்ட் வந்து ஹோல்ட் டாக்குமெண்ட் இருக்கும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரிவியூ வந்து இந்த ஈக்குவல் வியூவில் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த பேராகிராஃபுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வியூவில் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் காலம்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஆட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.